தொழிலாளர்களை வருக வரு என்று வரவேற்பதில் எங்கள் நிறுவனம் பெருமிதம் கொள்கிறது. எங்கள் இயக்குநரும் தயாரிப்பாளருமான நாஞ்சில் துறை புனிதரின் வரலாற்றை திரைக்காவியமாக உருவாக்க நீண்ட காலமாக திட்டமிட்டிருந்தார். அந்த நல்ல நாளும் வந்தது. படத்தை துவக்குவதற்கு முன்னால் போப்பாண்டவரின் ஆசி பெறுவதற்காக அவர் ரோம் நகர் சென்றார். எங்கும் விழா கோலம், போப்பாண்டவர் பவனி வரும் கண்கொள்ளா காட்சி, அருள் பார்வையால் மக்கள் இதயமலரும் ஒப்பற்ற மாட்சி, வெற்றிகன் அரண்மனையிலே நடமாடும் தெய்வம் வீட்டிருந்து செய்யும் அருளாட்சி, அவனி போற்றும் ஆண்டகையை தரிசிக்கும் பெரும் பாக்கியத்தினை பெற்றார் நாஞ்சில் துறை. வாழ்த்தினார் அன்பு கரசராகிய போப்பாண்டவர். எங்கள் இதய காணிக்கையாக புனித அந்தோணியார் திரைக்காவியத்தை வழங்குகிறோம். வரவேற்று வாழ்த்துங்கள். அத்தனை மரமும் இப்ப
இத்தனை காலம் அதற்குள் எப்படி குடிகொண்டது? பத்தாம் மாதம் பிறப்பது என்பதை பரம்பொருள் யாருக்கும் எழுதி வைத்தான். இத்தனை நாளில் இறப்பது என்பதை ரகசியமாக ஏன் வைத்தான்? ரகசியமாக ஏன் வைத்தான்? ஆனந்தமானது அற்புதமானது நான் அந்த மருந்தை கண்டு கொண்டேன். நாழிகை முன்பே தெரிந்தால் மனிதன் இறைவனை நினைப்பானா? மரணத்தின் நாழிகை முன்பே தெரிந்தால் மனிதன் இறைவனை நினைப்பானா? மதமும் வேதமும் இல்லாதிருந்தால் இறைவனின் ரகசியம் அறிவானா? உடலனும் கூடு விழுவதன் முன்னே அவனுடன் கூடுதல் ஆனந்தம். உயிரனும் காற்று ஓடிடும் முன்னே தத்துவ காற்றே பேரின்பம். தத்துவ காற்றே பேரின்பம். ஆனந்தமானது அற்புதமானது நான் அந்த மருந்தை கண்டு கொண்டேன். அந்த ஞானத்திலே என்னை அறிந்து கொண்டேன். நிதானத்திலே உம்மை புரிந்து கொண்டேன். நம்பிக்கையுடனே இறைவனை தேடு. நாளைய பொழுதே அவன் வருவான். நன்மை தீமையில் அவனை நாடு. நன்மை மட்டும் அவன் தருவான். நன்மை மட்டும் அவன் தருவான். அவன் பிறந்த பெய்யாத மழையும் பொழிந்தது. இந்த பூமியும் குளிர்ந்தது. உண்மைதான். எதையும் நான் மறக்கல. தேவமாதா விண்ணுலகம் சென்ற அந்த புனித திருநாளில் மண்ணுலகம் வந்தான் நம் மகன். அன்னையால் ஆசீர்வதிக்கப்பட்ட அவன் தனது புனித பணியினை தொடர்ந்தான். ஆனால் பாவங்களுக்கு உருவமான சாத்தான்களுக்கு அது சகிக்கவில்லை. அவனது 9வது வயதில் ஆண்டவை குழந்தையே, எனது பதிவனே, நீ வாழக்கூடாது. உன்னை வாழவும் விடமாட்டேன். நமது இறைவன் திராட்சை ரசத்தை கொடுத்து அரிசியம் புரிந்தது போல்
நான் என்ன செய்வேன்? என் மாமியாருக்கு இப்படி பதில் சொல்லுவேன்? வந்த விருந்தாளிகளுக்கு திராட்சை ரசத்தை எப்படி கொடுத்து நான் உபசரிப்பேன்? இதற்காக இப்படி அழலாமா? என் மாமியார் ரொம்ப பொல்லாதவங்க. ஜாடி இல்லாம வீட்டுக்கு போனா என்னை கொள்ளையை போட்டுடுவாங்க. எனக்கு வாழ்க்கையே வீணாயினும். இப்ப எனக்கு யாரும் உதவி செய்வாங்க? கடவுளே, இந்த பெண்ணுக்காக இறங்கியாரு. என்ன அற்புதம், என்ன மகிமை! இந்த இருப்பாளர்களாகிய உங்களுக்கு ஆண்டவர் இப்படி ஒரு சக்தியை கொடுத்திருக்கிறாரே, உங்களை எப்படி பாராட்டுவேன், எப்படி புகழுவேன்! என் உயிருள்ளவரை உங்களை மறக்கவே மாட்டேன். இப்படி எத்தனை எத்தனை அற்புதங்கள், அதிசயங்கள் அவன் வாழ்க்கையில்! இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனா நானும் ஒரு தாய்தான், எனக்கு என்று சில ஆசைகள் இருக்கத்தானே செய்யும். மகன மனக்கோலத்துல மருமகளோட பார்க்க வேண்டாமா? பேர குழந்தைகளோட கொஞ்சம் விளையாட வேண்டாமா? உன்னுடைய இந்த கேள்விகளுக்கு உன் மகன் தான் பதில் சொல்ல வேண்டும். வா. மகன், உன்னிடம் முக்கியமான விஷயத்தை குறித்து பேச வேண்டும். எதை பற்றி அம்மா? மகன், உனக்கு தெரியாதா, எங்களுக்கோ வயதாகிவிட்டது. அதனால் நான் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்படித்தானே அம்மா? ஆமா, ஒரு தாய் வேறு எதை மகனே விரும்புவாள்? மன்னிக்க வேண்டும் அம்மா, காணும் கண்ணீர் எல்லாம் அன்னையாக சகோதரிகளாக காட்சி அளிக்கிறார்கள். இறைவனை தவிர வேறு சிந்தனையே என் இதயத்தில் இல்லை. மகனே, நீ இப்படி பேசலாமா? குடும்பம் பெருக வாரிசுகள் வேண்டாமா? இறைவனுக்கே என்னை தந்துவிட்ட பிறகு மக்கள் யாவருமே என் வாரிசுகள் தானே. நம் தந்தைக்கெல்லாம் தந்தையான ஆபிரகாம் தன் ஒரே மகனை கடவுளுக்காக, கடவுள் இட்ட கட்டளை நிறைவேற்றுவதற்காக ஒப்புக் கொடுக்கவில்லையா? நாமும் நம் மகனை கடவுளுக்கே ஒப்புக் கொடுத்து விடுவோம். நீங்கள் என்ன சொன்னாலும் என் மனதில் தெளிவு பிறக்கவில்லையே. அம்மா, நீங்களே இப்படி பேசலாமா? குடும்பம் என்ற நான்கு சுவர்களுக்குள்ளே என்னை ஐக்கியப்படுத்திக் கொள்வதை விட பொது நலன் காக்க என்னை தருவதே மெய்யான வாழ்வு. அம்மா, உங்களுக்கு தெரியாதா, அன்னை நடந்த பேர நிகழ்ச்சிகளை நீங்களும் அறிவீர்களே. ஆமா, சத்திய நெறிகளை போதிக்க சென்ற நமது வேத போதகர்கள் மொராக்கோ நாட்டு சுல்தானால் கொல்லப்பட்டு விட்டார்கள். போர்க்காலங்களில் வீட்டுக்கு ஒரு மகனை அனுப்பி வைப்பாள் வீரத்தாய். போர்க்களத்திலே அவன் மார்பிலே வேலேந்து மடிய நேர்ந்தால் அவனை பெற்றதற்காக பெருமை கொள்வாள். அம்மா, அன்பு தாயாக மாறி இறைவன் சேவைக்காக என்னை தாருங்கள். கடவுளின் அன்பு கட்டணங்களை நிறைவேற்றும் புனித போரில் என்னையும் ஈடுபடுத்துங்கள். அவர்களைப் போல் வேத சாட்சியாக நான் மடிய நேர்ந்தால் உலகம் உங்களை வாழ்த்தும், சமுதாயம் போற்றும். மகன், உன்னை சுமந்து பெற நான் பெரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். சென்று வா மகனே, மனமை ஜீவனை அகற்றி அருள்மொழியை எங்கும் பிரகாசிக்க செய். மகனே, எங்கும் பிரகாசிக்க செய். நியாயமான ஆசை, அதற்கு தடையாக யார் எதிர்த்து நின்றாலும் உடைத்தறிவே.
அந்தோனியார் நமது இனத்துக்கே பெரும் பகைவர். அவரது புகழ் பரவுவது நமது இனத்துக்கே ஆபத்து மோகினி. ஓஹோ, புரிந்துவிட்டது உங்கள் கோபத்தின் காரணம். அவரை அழித்தே தீர வேண்டும், இல்லை என்றால் நாம் இனத்தை அழிந்து விடுவோம். பிரபு, அன்றே அவரை நீ நசிக்கிருந்தால் இன்றைக்கு நமக்கு இந்த சோதனை ஏற்பட்டிருக்குமா? அந்தோனியாரை நெருங்கவே முடியவில்லையே, என்ன செய்வது? உண்மைதான், வரம்பற்று பிறந்தவராயிற்றே அவர். அவரை தந்திர வழியில் தான் நாம் மாய்க்க வேண்டும். பிரபு, அந்தோனியார் இன்று பாய்மர கப்பலில் மொரோக்கோ நாட்டுக்கு பயணமாகிறார். இப்போதே விரலை அசையுங்கள், புயலை உண்டு பண்ணி கப்பலையை மூழ்கடித்து விடுகிறேன். புயலுக்கும் அவர் தப்பி கரை சேர்ந்து விட்டால்? இந்த கிண்டிடியிடமிருந்து இப்போது அவர் நிச்சயமாக தப்பவே முடியாது. எப்படி? சோபியா என்ற பெண்ணின் உடம்பிலே நான் வாசம் செய்பவன். அவரை கொண்டே அந்தோனியாரை அவமானப்படுத்துகிறேன். அவரை வெல்லாமல் உங்கள் முன் வரவே மாட்டேன். இது சத்தியம். அவளுக்கு வந்த மாதிரி எந்த பெண்ணுக்குமே வரக்கூடாது. இவ பேய் பிடிச்சாலும் அழகா தாண்டா இருக்க. வேற அழகிதா இவ சொல்லுங்க. அழகான பூந்தோட்டம், அங்க குயிலும் கோவம் கோட்டானும் அலரும். என்னால உங்களுக்கு எவ்வளவு சிரமம். முத்தெடுக்கிறவன் கடல்ல மூழ்கித்தான். இனி உனக்கு காதலுக்கு தேவையில்லம்மா. என்னென்ன சொல்றீங்க? இனி உனக்கு காதலுக்கு தேவையில்லம்மா. இனி இந்த நிலைமையில நான் உன்னை பார்க்க கூடாதுமா? நீ வடிச்ச கண்ணீர் போ. இந்த விலங்கு உழைச்சதுனால எது வந்தாலும் வரட்டும். என் உயிரை கொடுத்தாலும் உங்க வாழ்க்க. கல்யாணமா? நேற்று வர தங்கையோட அலைஞ்ச சோபியாவுக்கு என் மகனுக்கு கல்யாணமா? யோ, உனக்கு மூளை இருக்கா? ஏன் உங்களுக்கு தேவை இருக்கா? ஏன் என் எதிரில நின்னு பேச அளவுக்கு வந்துட்டு பாரு. ஏயா குட்டி தவணை மாதிரி கத்துறீங்க. அதிர்ஷ்டம், சோபியா ரூபத்துல உங்க கதவை தட்டுதியா? தட்டுனா கைய வெட்டி விடுவேன். அதுக்கு வேற ஏமாளிய பாரு. அட கோமாளி, சோபியாவுக்கு எதுக்கு பேய் பிடிச்சிருக்கு தெரியுமா? அட சொல்லி துறையா. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா பொண்ணோட பொன் குவியலே வந்து சேரும். புதையலுக்கே அவ அதிபதி. அவ வாழ்க்கையில ஒரு பெரிய ரகசியமே அடங்கியிருக்கு. அப்படி என்ன ரகசியம்? நீங்க பேயை சந்தித்தது உண்டா? இது வரைக்கும் இல்ல. சோபியா உடம்புல பேய் பிடிச்சிருக்க, அது ஒரு புதையலையே காத்துக்கிட்டு இருக்கு. அப்படியா? அது மட்டுமா, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு அது வந்து புதையலை கொடுக்கும். உண்மையாதான் சொல்றியா? அவங்களுக்கு கல்யாணமான முதல் இரவுல நடு ஜாமம் ஊரே உறங்குது. ஆனா அவ உறங்கல. உறங்காம போய்கிட்டே இருக்கா. என் மகன் விட்டுதா? உன் மகன் என்ன குழந்தையா தூக்கி தோல்ல போட்டு போறதுக்கு? அவ புதையில நோக்கி போய்கிட்டே இருக்கா. அப்புறம் இருந்த காடு கும்மிருட்டு
பாதையில் ஆந்தைகளான பட்டாங்கள் ரொம்ப பயமா இருக்கு. இப்படி பயங்கரத்தை சந்திச்சாதான் அப்புறம் நீங்க புதையலை சந்திக்க முடியும். சந்திக்கிறேன், சந்திக்கிறேன். அடுத்து என்னது? பேயோட சலங்கை சத்தம். பேய் முன்னால போகுது, நீங்க பின்னால போறீங்க. ரெண்டு பேத்துக்கும் வித்தியாசமே தெரியல. திடீர்னு ஒரு புகை மூட்டம், ஒரு மின்னல் வெளிச்சத்துல புதையல் தெரியுது. நீங்க அதை லவக்குன்னு தூக்கி விட்டு வந்துடுறீங்க. காண்பது கனவா நினைவா? இல்லை, நினைவு. நடக்க போறது கண்ணால பாக்குறீங்க. உங்களுக்கு புதையல் கிடைத்தவுடன் உங்களுக்கு ராஜயோகம், மாட மாளிகை கூட கோபுரம். ராஜயோகம், மாட மாளிகை கூட கோபுரம். அது சிதாவின் ஒரே ஒரே ஓடிவாடா. அப்பா, அப்பா, பெண் வாழ்க்கை இப்படி எப்படா பண்ணுவோம்? வாடகண்ணா, வாடகண்ணா, அடுத்து வாடா. கல்யாணமா, எந்த நேரத்துல பேய் பிடிக்கும், எப்போ அது விடும் எனக்கே தெரியல. ஏற்கனவே பெண் பார்க்க வந்தவங்க எல்லாம் சொன்னோமே ஓடிட்டாங்க. இந்த பூமிக்கே பாரமா இருக்கிற எனக்கு கல்யாணம் தேவையா? நல்ல நேரத்துல கண்கள் கதம்மா, சம்பளம் சொல்லுமா? சோபியா, சரின்னு சொல்லுமா? வானத்தை மழைமேகம் மூடிட்டா உலகம் இருந்து போயிடாது. உச்சிக்கு வர சூரியன் இறங்கித்தான் ஆகணும். மாப்பிள்ள வீட்டுக்காரங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. சோபியா, நானும் உனக்கு ஒரு அண்ணன் மாதிரிமா. வாமா, வா, எழுந்துருமா, எழுந்துருமா. தங்க ரதம், வைர பதுவை, மரகத தாம்பாரத்துல கொட்டி வச்சிருக்கிற நவரத்ன குவியல், அடக்கி புகார், இதெல்லாம் நாங்க பார்த்து சொல்ல வேண்டியது. பொண்ணு தங்க புதைய. கண்ணா, பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? அப்பா, ரொம்ப பிடிச்சிருக்கப்பா. சோபியா, இதோ பா, இந்த லோகத்தின் கடல் உனக்காக திறக்கப்பட்டு விட்டது. வா என் அருகில், வா மகளே, வா. பயப்படாமல் வா. ஒண்ணு பிடிச்சிருக்கா? கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? வச்சுக்கலாம். நீ ஏண்டா அதுக்கு சம்மதிச்ச? என்ன பத்தி உனக்கு தெரியாது? பயப்படாதீங்க, பெரிய பேர் விளையாடுறாங்க, உன்னோட பல் குவியலும் வரும். அப்படியா, கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? தங்க சிரிப்பு, தங்க சிரிப்பு. ஞாபகம் இருக்கட்டும், மன மாளிகை கூட போகிறோம். மன மாளிகை கூட போகிறோம்.
பாடுவார்
நான் பாகம் பட்டதா எல்லாமே மறைஞ்சு போயிடுச்சேனே. முதல்ல இவரை காப்பாத்தேன். வளர்ந்த பூக்கள் அனைத்தும் தேனையே தருவது போல் நீங்கள் காட்டும் அன்பு உயர்ந்தது. உங்களுக்கு பணிவிட செய்யற பாக்கியம் கிடைச்சது. நாங்க செஞ்ச புண்ணியம் சாமி. எல்லாம் இறைவன் சித்தம். மொராக்கோ நாட்டிற்கு பயணம் செய்து கொண்டிருந்த பாய்பர கப்பல் புயலில் சிக்கி கடலை மூழ்கிவிட்டது. இங்கே நான் வர வேண்டும் என்பது அவர் விருப்பம் போலும். இவளுக்கு நடக்க வேண்டிய திருமணம் நின்று போயிடுச்சு. பேய் பிடிச்சு ஓடி வந்த போதுதான் உங்களை தரிசிக்கிற பாக்கியம் கிடைச்சது. உண்மைதான் சாமி, எனக்கு பேய் பிடிக்கிறதெல்லாம் இந்த ஊரையே நடுங்க வைத்தனா. பெண்கள் நீ துர்பாகியசாலி. நான் தான் சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டது. ஒதுக்கப்பட்ட ஓரக்கல் தான் ஆண்டவரின் ஆலயத்துக்கு அஸ்திவாரம் அமைக்கப்பட்டது. ஆனால் மகளே, ஒதுக்கப்பட்டவர் யாருமே இல்லை இந்த உலகத்தில். உங்க ஞான மொழியை கேட்டதா என் உள்ளம்லாம் இன்னைக்கு சாமி. பேயினுடைய தொந்தரவுல இருந்து நிரந்தரமான விடுதலை கிடைச்சது போல நிம்மதியும் ஏற்படுது. வாழ்வும் வாழ்வை கொடுப்பதும் வல்லவரின் விருப்பம். பெரிய தமாஷ் பண்ணிட்டீங்க. நீ வெறும் குடல பொன் குடம். நீங்க எவ்வளவு அழகா இருக்க. ஆமாண்டி, ஏவாழையே மாத்தினே நெஞ்சி பூவாழை சொடி நின்னே. ஏவாழையே மாத்தினே நெஞ்சி பூவாழை சொடி நின்றே. செய்தே மாத்தினே நெஞ்சி பூவாழை சொடி நின்றே. வேண்டி வேண்டாம் நிறுத்துங்க. நான் அதை கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டேன். மறுபடியும் எனக்கு அதை ஞாபகப்படுத்தாதீங்க. ஆமா, அந்தோனே வந்த பிறகு இவ அலை மாறி போயிட்டாளே. பெரிய அதிசயம் தான். பேய பிடிக்கல. ஒருவேளை சோபியா என் பேரு சொல்லி யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. வேற யாரும் கூப்பிடுவா? மாப்பிளைக்கு ஞாபகம் திடீர்னு வந்திருக்கும். மறுபடியும் என்ன? ஐயோ, வா மகளே வா. அதோபா ஜீவநதி, அந்த நதியிலே மூழ்கி எழுந்தால் நேராக சொர்க்கத்திற்கே போய்விடலாம். அன்பு மகளே, உனக்காக இன்ப லோகத்தின் கடல் திறக்கப்பட்டு விட்டது. வா மகளே, தந்தியிரு, வா வா. மறுபடியும் சோபியாவுக்கு பேய் பிடிச்சிருச்சு. அந்தோரியாரே, அந்தோரியாரே. அந்தோனியாரே, அவளை தந்திரமாக நதியிலே தள்ளிவிட்டேன். இனி அவளை மீட்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை. பாத்திராஜன் சக்தியை. Thank you.
சொல்கிறேன், என் கண்ணீரை நிரந்தரமாக துடைத்து விட்டீர்கள். நம்பிக்கை நம் ஆன்மாவுக்கு நங்கூரம் போன்றது. இறைவன் மீது முழு நம்பிக்கை வையுங்கள். அசுத்த ஆவிகள் உங்களை அணுகாமல் இருக்கும். என் பணி முடிந்து விட்டது. நான் புறப்படுகிறேன். எங்களுக்கு வாழ்வு தந்த வள்ளலாகிய உங்களை பிரிந்து நாங்கள் எப்படி இருப்போம் சுவாமி? நீங்கள் இல்லாவிடில் முற்றிலா உலர்ந்த காடாகிவிடுமே இந்த பூமி. ஆமாம் சுவாமி. கலங்காதீர்கள். என் பயணமோ நெடுது. செய்ய வேண்டிய திருப்பணிகள் ஏராளம். எனக்கு விடை கொடுங்க. இன்று போற்றும் மக்களே, நாளை அவரை பார்த்து சிரிப்பாக சிரித்து ஊதிக்கு சொல்ல வேண்டும். இவ்வளவுதானே? ஜூலியா என்று ஒரு பெண் இருக்கிறார். அவள் அந்தோனியாரின் பக்தை. அவள் கணவனும் ஒரு சந்தேக பேர்வழி. எனது சித்தி விளையாட்டா இரண்டு பேர்களையும் மோதவிட்டு அந்தோனியாருக்கு புத்தி புகட்டுகிறேன். போதுமா? உன் அகத்தின் அழகு அப்படியே முகத்தில் தெரிகிறது. ஆம், பிறக்கப் போவது ஆணா பெண்ணான்னு நினைக்கிறேன். ஆணாக இருக்கணும், அதுவும் அவன் என்ன போலவே இருக்கணும். அடிமை நாயே, உனக்கு என்ன அலட்சியம்? அந்த அடிமையில உனக்கு என்ன பேர்? நீங்க அடித்திருக்கிற ரத்தம் வருங்க, பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருக்கு. பரிதாபமா இருக்கா? ஏய், அவன் என் அடிமை, ரத்தம் வரும்படி அடிப்பேன். சதத்தவையா பிச்சு சித்திரவதை செஞ்சு கொல்ல, அதை தடுக்கவோ தட்டி கேட்கவோ யாருக்கும் உரிமை இல்லை. ஜூலியா, நீ இந்த நிலைமையில இருக்கிறதுனால நான் உன்னை மன்னிச்சேன். போ. நல்லா அடிபட்டுருச்சு. நான் பட்ட அடியை கூட பெருசா நினைக்கிறேன். அடிப்பட்டு அடிப்பட்டு மரத்து போன உடம்பு எது? ஆனா எஜமானியம்மா மனவேதனைக்கு நான் காரணாயிட்டேனே என்று நினைச்சு தான் வருத்தப்படுறேன். நாம வருத்தப்பட்டு எத்தடா பண்றது? எல்லாம் நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவண்டா. மனுஷனா பிறந்தோம், மாறா உழைக்கிறோம். நமக்கு எங்கடா நல்ல பேரு கிடைக்க போகுது? அடிமைகளை எவன்டா பாராட்டுறான்? பாராட்டுறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் இங்கேயே ஒரு தாயில் இருக்குங்கிறத மறந்துட்டீங்களா? அந்த தாய் உங்களுக்காக கொடுத்து அனுப்பின உயர்ந்த ரக ரொட்டிகள் சாப்பிடுங்க. 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 அம்மாவுக்கு தான் எவ்வளவு அன்பு. ஒரு கை அடிச்சா இன்னொரு கை அணைக்குன்னு சொல்லுவாங்க. அத போலதா இந்த மாளிகையில ஐயாவும் அம்மாவும். ஆண்டவன் படைப்புல எவ்வளவு விசித்திரம் பாத்தீங்களா? பேசாதீங்க.
ஐயா காதல விழுந்தா ஒருத்தர் உடம்புல கூட தோல் இருக்காது, தோலை உரிச்சிடுவாரு. ஆமா, அவங்க அப்பா கசாப் கடை வச்சிருந்தாங்க. நடந்துக்கங்க, நாங்க வரோம். பிரபு, வண்டி தயாரா இருக்கு. அப்படியா, நீ போகலாம். என்ன வாட்டம்? வியாபார விஷயமாக நான் வெளியூர் போகிறேன் என்ற கணக்குமா? அப்படியெல்லாம் என் ஜூலியா அவன் மனது எனக்கு தெரியாதா? இப்போது நான் அருகிலேயே இருக்கும் நினைக்கிறேன். இருந்தா நல்லதுன்னு நீ சொல்லலையே. நான் இந்த நேரத்தில் நீங்க பக்கத்துல இருந்தா எனக்கு ஆறு மனதுக்கும் ஒரு தெரியும். அவ்வளவுதான், சீக்கிரமா திரும்பி போதுமா? பத்திரமா திரும்பி வாங்க. இந்தாங்க இது பொம்பளை சட்டை, இது ஆம்பளை சட்டை, இது ஆம்பளை சட்டை, இது பொம்பளை சட்டை. ஒருவேளை சட்டக்காரன் பிறந்திருமோ? பிறந்தாலும் பிறக்கும். என்ன நம்ம ராசி அப்படி? ஏய்யா யோசிப்பு, இதுல யோசிக்கிறதுக்கா ஒண்ணும் இல்ல. எப்படி இருக்கு உடம்புக்கு? வாழத்தம் காட்டம் பல பல அஞ்சலி இருந்து உடம்ப சொல்லையா? உன் உடம்ப சொல்றேன். முந்தி எல்லாம் தள்ளாட்டம் இருந்துச்சு, உன்னை இப்ப பார்த்த உடனே அப்படியே பனி கட்டி ஆட்டம் உருகி போச்சு. உருகி போயிடுச்ச? உருகும் உருகும். ஏய்யா உனக்கு என்ன சிரிப்பு? அவன் அடிபட்டா சிரிக்கிறதா? அம்மா பிரசாத துடிச்சிட்டு இருக்காங்க. ஆண் குழந்தை, நான் நினைச்சத போலவே ஆண் குழந்தைக்கு தந்தி ஆயிடுச்சு. அதிகமான பிள்ளை, அதிக மனசு பிள்ளை எல்லாமே அழிஞ்சு போச்சு. நான் ரொம்ப பாதி. போக மாட்டேன் பிரபு.
என்ன நம்புங்க, இது உங்க பிள்ளை, உங்க ரத்தம். நீ என்ன சொன்னாலும் சரி, உன்னை நான் நம்ப மாட்டேன். நீங்களே இந்த வீட்டோட கிடம் கிடையாது, காலப்படி விடவே மாட்டேன். உங்க காலடியே சொர்க்கம் நினைச்சு வாழ்ந்தவனா பிரபு? உங்க சந்தோஷத்தை தவிர வேற எதையுமே கருதாதவனா பிரபு? அழுகிறாய மகன், இந்த பூமியில் பிறந்த குற்றத்துக்காக நீயும் நானும் அழுதுதான் ஆகணும். உன்னை அள்ளி எடுத்து முத்தமிட வேண்டிய கரங்களே உன் கழுத்தை நெரிக்க வந்தா நான் என்னடா செய்வேன் மகனே? நேர விழுந்த வீண் பை நான் எப்படி போக்குவேன், நான் எப்படி போக்குவேன் கடவுளே? சாமி, நான் நிறவராதி சாமி, நான் நிறவராதி. சந்தேகங்கிற சூறாவளியில் அகப்பட்டு பத்த மரம் போல அனாதிகாரம் குழந்தையோட நிக்கிறேன் சாமி. சாமி, என்னால ஏற்பட்ட வீட்டை போக்கி என் கணவரோட நீங்க தான் சாமி என்ன வாழ வைக்கணும். இரண்டு போல என் குடும்பத்துல நீங்க தான் சாமி விளக்கேற்றி வைக்கணும். கலங்காதே மகளே, எழுந்து. துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கிக் கொள்ளும் மன வலிமை ஆண்டவர் உனக்கு அளிப்பாரா? என்னால எதையும் தாங்கிக்க முடியும் சாமி. ஆனா இந்த பச்சை மண்ணை பார்த்து இதுக்கு தரப்பு அவர் என்ன சொல்றாரு, அதை என்னால தாங்கிக்க முடியாது சாமி. என்ன இங்கே வெடிச்சிடும் போல இருக்கு. கலங்காமி, கடவுள் உனக்கு கருணை புரிவாராக. உன் தோல் மீது சுமத்தப்பட்ட சுமை தாமாகவே இறங்கிவிடும். வாயனுடன் உன் உடம்புல அடிபட்டு நீ எழுதுகிட்டு இருக்க, என் உள்ளத்துல இடி விழுந்து நான் கதறி துடிக்கிறேன். என் குடும்பத்தையே நாசமாக்கி அடிமையே, இனிமே நீ உயிரோடு இருக்கக்கூடாது. நீ செத்தாதான் இருக்கு நிம்மதி. நீ குறைஞ்சு போ, குறைஞ்சு போ. எளியாரை வலியார் அடிப்பது கர்த்தர் படைப்பில் நடக்கக்கூடாத காரியம். அந்த கொடுமை அதுவும் நீ செய்யலாமா சாமி? இம்மானமே போயிடுச்சுங்க சாமி. அப்படி என்னதான் நடந்து விட்டது யாக்கோ? இது நடக்கக்கூடாதோ, அது நடந்துடுச்சு சாமி. உங்க புனிதமான கையில் இந்த பாவ சின்னத்தை ஏன் ஏந்திட்டு இருக்கீங்க? இந்த விரியம் போக குட்டி வீட்டிருக்க என் கல்ல காட்டாதீங்க சாமி. யாகோ, நிதானம் இழந்து கடவுளுக்கு சமமான பச்சிளம் குழந்தையை ஏன் பழிக்கிறாய்? நடந்தது எதுவாக இருந்தாலும் மறைக்காம சொல். ஐயனே, அதை நான் எப்படி சொல்வேன்? என் மனையை ஆள வந்தவள் இந்த அடிமையை ஆண்டு விட்டாள் சாமி. இந்த அடிமைக்கு இவள் தந்த பரிசுதான் உங்கள் கையில் இருக்கும் காங்கத்தின் காய். சாமியை ஆணையிட்டு சொல்கிறேன், இவளுக்கு துரோகம் செய்து விட்டால் சாமி எனக்கு துரோகம் செய்து விட்டார். மனைவியை நம்பாதவன் தன்னையே நம்பாதவன். அவனுடைய வாழ்க்கை சுயனின் சிக்கிய படகு. யாகோ, உன் உள்ளத்தின் கொந்தளிப்பை அடக்க அது எப்படி சாமி முடியும்? உன்னையே நீ உணர்வாய். இப்போது உனக்கு நிதானமும் அமைதியான சிந்தனையும் தான் தேவை. இதயத்தை இருட்டாக்கிக் கொள்ளுகிறவன் அறிவுச்சொடரை அணைத்திடும் பாவம் செய்தவனாகிறான். சாமி, நொந்து போன என் இதயத்திற்கு உங்கள் வேதாந்தத்திற்களை ஏற்றுக்கொள்ளும் சக்தி இல்லையே சாமி. இந்த குழந்தைக்கு நீ தகப்பன் அல்ல என்று சொல்லுகிறாய், அப்படித்தானே? ஆமா, நிச்சயமாக என் குழந்தை இல்லை. எதை ஆதாரமாக வைத்து அப்படி சொல்லுகிறாயாகோ? ஆதாரமா? அதற்கு நான் எங்கே போவேன்? கடவுளாவது சாட்சி சொல்லப் போகிறான், இல்லை தன் தந்தை யார் என்று இந்த குழந்தையா வருத்தப் போகிறது? கடவுள் சித்தம் இருந்தால் இந்த குழந்தையை வாய் திறந்து பேசி தன் தந்தை யார் என்பதை அடையாளம் காட்டும். சாமி, இந்த குழந்தையை வாய் திறந்து அடையாளம் காட்டுமா? ஆண்டவர் மகிமையினால் தன் மீது சுமத்தப்பட்ட களங்கத்தையும் போக்கிக் கொள்ளும். உன் தந்தை யார் என்பதை காட்டுவாயா? Thank you.
அந்தோணியார். நாமோ ஒளி ஒங்கும் பித்தளையாக மாறிக்கொண்டிருக்கிறோம். சூரியன் உதிக்கும் திசை மாறினாலும் நீங்கள் கலங்கலாமா? அந்தோணியாருடைய எழுச்சி எல்லாம் தழுங்கிக் கொண்டிருக்க முடியவில்லையே. வெற்றி என்பது வானவில் அது நிலையானதல்ல. நீ என்ன சொல்றாய்? இலார்டே உங்களுக்கு தெரியுமா? தெரியும். யாக்கி என்ற தேவதையை பூஜிக்கும் பரம பக்தன். அந்த பக்தனை சவால் விட செய்கிறேன். யாருக்குமே தலைவணங்கால் அபார சக்தி எனக்கு கொடு. நித்ய சொரூபிணி, நான் நினைத்ததை நடத்திவை. எனக்கு நிகழாக எந்த மனிதரையும் நடமாடு விடாதே. இந்த கிலாரின் மகிமையை உலகெங்கும் ஓங்கச்சை ஓங்கச்சை ஓங்கச்சை. தலைவா வணக்கம். இரண்டாயிரம் மடையர்களா? நாங்கள் மட்டும் மடையர்கள் இல்லை, நீங்களும் அப்படி ஆக போகிறீர்கள். என்னடா கேள்வி செய்கிறீர்கள்? சத்தியமா இல்லைங்க, பெரிய ஆபத்தா வரும்போது இருக்கு. ஆபத்தா? என்னடா உளறுகிறீர்கள் தலைவா? உங்கள் கீர்த்தி என்ன, பெருமை என்ன, புகழ் என்ன, என்ன என்ன என்ன? உங்கள் பேரை கேட்டவுடனே இந்த பூமியே என்ன அழைக்கிறீர்கள்? அழைக்கிறீங்க? உங்களை பார்த்த உடனே ஒரு நடுக்கம் வந்துடுச்சு. இப்பொழுது தாங்க வந்தீர்கள் சொல்லுங்கள். எங்க நீங்களே சொல்லுங்க. என் உடம்பு அப்படியேதான் இருக்குது, அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லையே. உன் மூளைதான் மாறி இருக்கிறது. அது என்னுடைய குற்றம் இல்லை. ஒக்கரிப்புக்கு குறைச்சல் இல்லை. பிறந்த குழந்தையை ஒருவர் பேச வைத்து விட்டார். செத்து போலவனை பழைக்க வைத்து விட்டார். என்னடா கிளடி விடுகிறீர்கள்? நாங்களா கிளடி விடுறோம்? உண்மையை சொல்லுங்க. நடக்காத அதிசயம் எல்லாம் நடக்குதுங்க. பிரபு யாகூப் எப்படி இருந்தார்? ஐயாவை விட பெரிய முரடன். அந்தோணியார் ஆசி கிடைச்சதும் சாந்த சுரூபியா மாறிட்டாரா? அது மட்டுமா, அடிமைகளுக்கு பொன் கொடுத்தாராம், பொருள் கொடுத்தாராம், அவர்களை இஷ்டப்படி இருக்க செய்தாராம். நீங்களும் அப்படி இருக்கலாம் என்று எண்ணி என்னை மாற்ற பார்க்கிறீர்களா? உங்களை ஒழித்து விடுவேன் ஜாகிரதை. நீங்கள் இப்படியே பேசிக் கொண்டிருங்கள். ஜனங்கள் எல்லோரும் அவர் பின்னால் போய்கொண்டே இருக்க போகிறார்கள். விடக்கூடாது, இதற்கு ஒரு முடிவு கட்டியாக வேண்டும். ஒரு பெரிய மகான் இன்னைக்கு கடற்கரையில பேச போறாரு. பேசுவார் பேசுவார். நான் பேச விட்டால் தானே பேசுவார். மீறி பேசிட்டாரு, நம்ம ஜனங்களுக்கு புத்தி வந்துடும். வரவே கூடாது. வரவும் விடமாட்டேன். மக்கள் மக்களாக இருந்தால்தான் அவர்களை அட்டி வைக்க முடியும். என்னை ஜெயிக்க இந்த உலகத்தில் யாரும் திறக்கவில்லை, இனி பேச போவதும் இல்லை. பாலால் காட்டப் போகும் வேடிக்கை. ஜெயாட்சி ஜெயாட்சி. மகாஜனங்களே, நாம் எல்லோரும் ஒரே குடும்பம். உங்களை சந்தோஷப்படுத்துவதே எமது உயிரின் மேலான லட்சியம். சரியான பைத்தியம். இப்பொழுது நாம் பைத்தியமா, நீங்கள் பைத்தியமா என்று பார்ப்போம். அதஸ்தாரம் குறவே, இவரை இந்த உலகத்திலேயே இல்லாத ஒரு பேரணியாக மாற்றி காட்டுங்கள். இதாக்கும்
பொம்பளை. தேவன் எதும் மேகமென மழை பொழி
மெய்யான சக்தி எது? மேலுலகம் கீழுலகம் வணங்க வரும் மேய்ப்பனவும் பட வையம் பொடிபட ஊழி புயல் என ஆடும் கடல் அலை பொங்க வேண்டும். ஞான குமரனின் போல திருமுகம் காணும் மகிழ்வினை நீங்கள் பல வகை கொள்ள வேண்டும். காலம் யாதிலும் தேவன் திருமறை காட்டும் பாதையை நாட்டின் மானிட சொல்ல வேண்டும். செய்திடும் பேதை பிள்ளைகள் பூமி கூறியவன் இயேசுநாதரை என்ன வேண்டும்? ஆடிவேரை பிடுங்கிவிட்டால் மனம் தானாகவே சரிந்துவிடும். புது விஷயம், புது விஷயம் சொல்லி வாயை மூடவில்லை. ஊருக்கு பெரிய மனிதனே மனம் மாறி இங்கு வந்து கொண்டிருக்கிறார். அவரை தொடர்ந்து மக்கள்லாம் இங்கே வரத்தான் போகிறார்கள். ஐயா வாருங்கள், ஐயா வாருங்கள். நீங்கள் இங்கு வருவதாக முன்கூட்டியே எனக்கு தகவல் கொடுத்திருந்தால் மாலை போட்டு வரவேற்பு தந்திருப்போம் என்று குருநாதர் கருதுகிறார். என் குருநாதர் அப்படித்தானே? ஆஹா, என்ன அருள், என்ன அருள்! அந்த அதிசயத்தை என்னவென்பேன். கடல் மீன்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து அவர் பாட்டை கேட்டது. அதற்கெல்லாம் இருக்கும் அறிவு கூட நமக்கு இல்லையே. யாருக்கில்லை? உமக்கில்லாமல் இருக்கலாம், அங்கே கூடியிருக்கும் அத்தனை பேருக்கும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு இருக்கும் அறிவை கொண்டு அகிலத்தை ஆட்டி படைப்பேன். தெரியுமா உமக்கு? தம்பி, தான் என்ற அகந்தை அழிவை தரும். ஆத்திரமும் அகம்பாவமும் கண்களை மறைக்கும். அந்தோணியார் மிகவும் நல்லவர், ஆண்டவரின் அருள் பெற்றவர். அவரை போற்றுகின்றவர்கள் வாழ்த்தப்படுவார்கள். இனி உன் பிடிவாத குணத்தை விட்டுவிட்டு நீயும் அவரை நாடிப்போ. ஆனா உமக்கோ நரைத்த தலை, அறிவும் நரைத்து விட்டது. ஏதோ அர்த்தமில்லாமல் பிறச்சுக் கொண்டிருக்கிறேன். நான் நினைத்ததை சாதித்தே தீர்வேன். நல்ல சகுனம். சபாஷ், அந்த கழுதையை வைத்து என் காரியத்தை சாதித்து காட்டுகிறேன் பார். குருநாதா, பாவம், அது கழுதை. அதை ஏன் இழுப்பானை விட்டுவிடுவோம்? கழுதையா? அதுதாண்டா நமக்கு கை கொடுக்க போகிறது. கை கொடுக்க போகிறதா? கழுதைக்கு நாலு காலம் ஒரு வாழ்ந்தாரே, கை ஏது? புரியா? அந்த கழுதை தான் நம் கௌரவத்தை காப்பாற்ற போகிறது. கழுதை கௌரவம். ஐயா பெரியவரே, அந்தோணியாருக்காக பரிந்து பேசுபவரே, நீங்கள் சொல்லும் அந்த அந்தோணியார் ஆண்டவரின் அருள் பெற்றவர் தானே? அதில் என்ன சந்தேகம்? அப்படியானால் என் நிபந்தனையை அந்தோணியார் ஏற்றுக்கொள்வார்களா? எந்த நிபந்தனையாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வார். ஏற்றுக்கொள்ள மறுத்தால் அந்தோணியார் எனக்கு கட்டுப்பட்டவர். போட்டுவிட்டால் நான் அவருக்கு கட்டுப்பட்டவர். மனிதரில் யாரும் எவருக்கு பட்டவர்கள் அல்ல. நாம் அனைவரும் ஆண்டவனுக்கு கட்டுப்பட்டவர்கள். நான் ஒரு சந்தேகம், சாமி, புனிதமானது உங்கள் மதம் என்று சொல்கிறீர்கள் இல்லையா? ஆமா. அந்த புனிதமான மதத்திற்கு தலைவர் இயேசுநாதர் என்கிறீர். அவர்தான் உங்களை எல்லாம் காத்து அக்குழுகிறார் என்றும் சொல்கிறீர்கள். ஆமா. அந்த ஒரே கடவுள் உங்கள் ஆண்டவன், நீங்கள் வணங்கும் ரொட்டி துண்டு, அதாவது தேவ அக்கருணை, அதிலும் இருக்கிறார் அல்லவா? அவர் எங்கும் ஒளி பிரவாகமாக இருக்கிறார். ஒளியும் அவரே, வழியும் அவரே, தேவன் அக்கருணையில் வாழ்ந்திடும் நேசரும் அவரே. அப்படியானால் அந்த நேசரை, அவரால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அறியும் அல்லவா? நிச்சயமாக. நான் வளர்க்கும் கழுதையை படைத்தவரும் உங்கள் பரமபிதானே? உண்மைதான். அது உண்மையானால் உம்மால் வணங்கப்படும் தேவ நற்கருணையில் இருக்கும் கடவுளை என் கழுதையும் வணங்க வேண்டும். அதை செய்ய முடியுமா உம்மா? முடியாது சாமி, முடியாது. கழுதையாவது கடவுளை வணங்குவதாவது இது நடக்கக்கூடிய காரியம் அல்ல. அது நாம் தான் வெற்றி பெறுவேன். வெற்றியையும் தோல்வியையும் உருவாக்குவதே அவர்தான்.
எப்போது வைத்துக் கொள்ளலாம் போட்டியை? அது உண்மை பொறுத்தது. இன்றைக்கு மூன்றாம் நாள் இழுத்து வருகிறேன் கழுதை, அது வணங்க வேண்டும். தவறினால் நீர் எம்மை வணங்க வேண்டும். அவர் விருப்பம் அதுதானா? அதை பார்த்த யாரால்? வணக்கம் ஐயா. தெரிஞ்சோ தெரியாமலையோ உங்களுக்கு பல தொல்லை நாங்க கொடுத்திருக்கிறோம். உங்களை அடிச்சிருக்கிறோம், காதை பிடிச்சி வெடுக்குன்னு கிள்ளி இருக்கிறோம், ஓட ஓட விரட்டி இருக்கிறோம். இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காம பெரிய மனசு பண்ணி எங்களை நீங்க எப்படியாவது பண்ணிக்கிறோம். ஏண்டா மட பசங்களா பேய் பசங்களா ஏன் சும்மா நிக்கிறீங்க? ஐயா காலில் விழுந்து மன்னிப்பு கழுங்களே. என்ன போயும் போயும் கழுதா காலில் விழ சொல்றீங்க? அந்தஸ்துன்னு ஒண்ணு வந்துட்டா கழுத என்னடா, எதுவா இருந்தாலும் அது காலில் விழுந்து மரியாதையை செலுத்திதான் ஆகணும். அப்படி ஒண்ணும் தரையில தான் நிக்கிறது, தரையில தான் நடக்குது, தரையில தான் பறக்குது. மட பசங்களா தரையை ஏன் பாக்குறீங்க? மதிப்ப பாருங்க. அந்தோனியார் எவ்வளவு பெரிய மனுஷன். அந்த அந்தோனியாரோட நாளைக்கு இது போட்டி போட போறது. எதிர்பாராத விதமா போட்டியில இது ஜெயிச்சுட்டா இதுதான் நமது நாட்டின் தேசிய சின்னம்டா. தேசிய சின்னமா? அப்ப நான் வரங்கிறேன். நான் நினைச்ச நடந்தெடுத்து மூணு நாள் பட்டினியில மூக்காதான் இரையாயிடுச்சு. ஆய விழுங்க அளவுக்கு பசி வந்துடுச்சு. நிஜமான கொள்ள பார்த்தா சும்மாவா விட போகுது. பள்ளத்தால் காட்டும் நான் ஜெயிக்க போறேன்டா. மாதரங்களே, அறிவே இல்லாத இந்த அற்ப ஜீவன் தேவ நற்கருடை வணங்க போகிறான். இது வணங்கி விட்டால் கொம்பன் யானை போல் இருக்கும் எமது தலைவர் தன்னால் தலை வணங்கி விடுவார். சும்மா இருங்க, கத்தாதீங்க. கழுத வணங்கினாதானே? கழுதையாவது வணங்குவதாலோ? குருநாதா, கம்பீர சிரிப்பை நிறுத்துங்க. கப்புன்னு எனக்கு மாறடைக்குது. ஏண்டா அறிவு கட்ட கழுத, அறிவுள்ள கழுத கிட்ட விளையாடுறியா? ஏற்கனவே தாடியை தின்னுடுச்சு, அப்புறம் மூஞ்ச வர தின்னணுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல யார் யாருக்கு என்னென்ன போக போகுதோ. அருவை கழுதைக்கு கொண்டு கொண்டு வா. இந்தாங்க கழுத, அந்த கழுதைக்கடா. ஏ கண்ணு இல்ல, ஏ ராஜா இல்ல, ஏ மானத்தை காப்பாத்துமா? மூணு நாள் நீ சாப்பிடைய பட்டி கிடக்கிறிய வெட்டு. ஆமா கழுத, இப்ப உன் தலையும் குருநாதர் தலையும் ஒண்ணு. நீ தலைய தூக்குற, குருநாதர் தலைய குனிஞ்சிடுவார். நீ சும்மா வாங்க வாங்கணும் வாங்க. யார வாங்க போகுதோ? நீ வாய தரக்காரரா? ஏதாவது நடக்க போகுது. நான் பலமுறை தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள்.
என் அகந்தை ஆணவம் அகம்பாவம் செருக்கி எல்லாமே அழிந்து விட்டது. மமதையின் உச்சி நின்று கொண்டிருந்த என்னை ஆண்டவரை கூலியில் செய்யும் மனிதராக்கி விட்டீர்கள். சாமி, நான் எங்கெந்தும் கர்த்தருக்கு பணி செய்ய ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதியுங்கள் சாமி, ஆசீர்வதியுங்கள். எங்கள் கருணையே கருணை, ஆண் மக்களுக்கெல்லாம் ஆறுதல் தரும் அற்புதரான அந்தோனியா, எங்கள் இல்லத்திற்கு விருந்தனாக வர ஒப்புக்கொண்டது நீங்கள் அளித்த பெரும் ஆசி. அந்தோனியார் வருகின்ற வேலை நெருங்கிவிட்டது. கரமையோ வரவேற்பு வைபவங்கள் எல்லாம் பிரமாதமாக இருக்க வேண்டும். குத்து முழக்கங்கள், வான வேடிக்கைகள், இந்த வான மண்டலமே அதிர்ந்து விட வேண்டும்.
பொண்ணோடு நீ பொண்ணோடு என்று வீட்டிருக்க உலக மக்கள் காண்பார்களாக. சுவாமி, தங்கள் பரிசுத்த கரங்களால் எங்களை ஆசீர்வதியுங்கள். தங்கள் அற்புத கருணையால் ஆண்டவன் தோன்றுகின்ற காட்சியைக் கண்டு நாங்களும் பரவசமடைந்தோம். ஆமாம் சுவாமி, மானிட பிறவி அடுத்ததின் முழு பயனையும் பெற்றுவிட்டோம். நிச்சயமாக நீங்கள் கடவுளின் நண்பர் தான். உங்கள் உயர்ந்த ஆசைகளுக்கு நாங்கள் எப்படி நன்றி சொல்வோம், என்ன கைமாறு செய்வோம்? ஆண்டவரின் அருள் நெறிகளை அவனுக்கு உணர்த்துங்க. அவரின் அன்பு கட்டளைப்படி நடங்கள். நான் எனது என்ற எண்ணங்களை துறந்து நமது நம்முடையது என்று செயல்படுங்கள். எல்லா உயிர்களையும் நேசியுங்கள். உங்கள் பகைவர்களிடத்திலும் அன்பு செய்யுங்கள். கடவுளே காட்சி அளிப்பதா? மறுபடியும் சோர்ந்து விட்டீர்களா? இல்லை இல்லை, அந்தோணியாரை அழிப்பது எப்படி என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அது தேவையில்லை. என்ன? அவராகவே அழிந்து விடுவார். கனவு காண்கிறாயா? இல்லை, ஒரு கட்டழகனை நினைக்கக் கொண்டேன். ஆண்களில் அவன் ஆண்கள் இல்லவன், மன்மதனின் நேரு வாரிசு. காதல் கலையிலோ அவன் மாமன்னன். அவன்தான் நாடு. ஒரு முறை எனக்கே ஒரு சுவையான அனுபவம் ஏற்பட்டது. என்ன? உனக்கா? நீயும் அவனை சந்தித்தாயா? ஆமா, சித்திரை நினைவிலே சிரித்தேன். சிந்தை தடுமாறினான் அவன், நான் சிந்து பாடினேன். என் பின்னே தொடர்ந்தார். மயங்கியவனை கொள்வதுதான் மோகினியின் தர்மம். ஆயினும் மன்னித்தேன், அவன் இளமைக்காக. இத்தகைய ரசிகன்தான் இப்பொழுது நமக்கு தேவை. நேரத்தில் வந்து கதவை தட்டுவது இங்கிடம் தெரியாதவர்கள்.
அம்மா. அம்மா என்று அழைக்க உனக்கு வெட்கமாக இல்லை? அம்மா, அம்மா, என்னை காப்பாத்துங்கம்மா, என்னை காப்பாத்துங்கம்மா. எழுந்து பயப்படாதே, நான் இருக்கிறேன். நாரடோ, என்ன இதெல்லாம்? இந்த பாவத்தை செய்யவா உன்னை 10 மாதம் சுமந்து பெற்றேன். இப்படி பேசுவதை விட நான் பிறந்த பொழுதே என்னை கழுத்து நிறுத்து கொண்டிருக்கலாம். வாஜோனானி, முடியாது. கடவுளை சொன்னால் நான் கேட்க மாட்டேன். அவ்வளவு ஆணவமா உனக்கு? எவ்வளவு நெஞ்சழுத்தம் இருந்தால் இப்படி எல்லாம் பேசுவேன்? மதுவின் போதையில மனித தன்மையை இழந்து விட்டாயா நீ? ஆண்டவரே, என் மகனுக்கு நல்ல புத்தியை கொடுங்க. தாய், என் மகன் இதயத்தில் ஏதாவது நல்லதென இருந்தால் அவன் மனசாட்சியை அவனை காப்பாற்ற. யார் நீ? என்னை தடுக்கும் நீ யார்? உன் இதயத்தில் வாழும் நல்லவன் உன் மனசாட்சி. பெற்ற அன்னையை மிதித்து விட்டு பேரானந்தம் தேடுகின்றவனே, உன்னால் கசக்கி எறியப்பட்ட மலர்கள் எத்தனை, சுவைத்து வீசப்பட்ட செங் கனிகள் எத்தனை, கொய்து எறியப்பட்ட கோல மயில்கள் எத்தனை. சிந்தித்துப்பா, நீ சந்தித்த நிலவுகள் போதாதா? சரசமாடிய கொஞ்சமொழி பாவைகள் போதாதா? கல நேர இன்பத்திற்காக உன் வாழ்க்கையை காங்கப்படுத்தாது. 10 மாதம் சுமந்து பெற்ற உன் அன்னையை பழிக்காது. பொன்னும் மணியும் பூட்டி மகிழ்ந்தவளை, புதுமண கோலத்தில் காண வேண்டும் என்று துடித்தவளை, நம் அன்னையை கண்கலங்க விடாதே. உன் அழகும் ஆண்மையும் பெண்களை அளித்திடும் ஆயுதங்கள் அல்ல. ஒருவனுக்கு ஒருத்தி என்பதே சமுதாய நீதி. அந்த நீதியை காப்பாற்று. பெண்கள் மாய் என்பதை உணர்ந்துவிடும். புது வாழ்வை தொடங்கிவிடும். மனிதனாக மாறிவிடும். நல்லவனாக திரும்பிவிடும். இல்லாவிடில் தன்னை உணர்ந்து விடு.
மண்டியிடு, செய்ததை சொல்லிவிடு, கண்ணீரை ஓடவிடு, கரைகளை துடைத்துவிடு, சிலுவை முன் மண்டியிடு, செய்ததை சொல்லிவிடு, கண்ணீரை ஓடவிடு, கரைகளை துடைத்துவிடு, பாவங்கள் பல புரிந்தனா மனமாய் வந்து நிற்கிறேன். இந்த பாவிக்கு மன்னிப்புண்டா சுவாமி, மன்னிப்புண்டா. இறைவன் முன்னால் மனம் நொந்து தான் செய்த பாவங்களுக்கு எவன் ஒருவன் பரிகாரம் தேட முற்படுகிறானோ அப்பொழுதே அவன் மன்னிக்கப்படுகிறான். எனக்கு மன்னிப்பே இல்லை. எந்த தாயின் வயிற்றில் குடியிருந்தேனோ அந்த தாயையே கெட்டி மிதித்து விட்டேன். ஒருவன் பாவத்தில் இடறிவிட ஒரு கால் காரணமாக இருந்தான், அந்த காலை தரித்து விடுவதே அவனுக்கு நலம். இரண்டு கால்கள் உள்ளவனாக நரகத்தில் தள்ளப்படுவதை விட உடவனாக மோட்சத்துக்கு போவதே நல்லது. நற்கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு அக்னியில் போடப்படும் என்பது வேத வாக்கு. சுவாமி, என்னை மூடியிருந்த திரை விலகிவிட்டது. நான் வருகிறேன் சுவாமி, நான் வருகிறேன். பாவத்தில் இடறிவிட ஒரு கால் காரணமாக இருந்தான், அந்த காலை தரித்து விடுவதே அவனுக்கு நாம். தரித்து விடுவதுதான் நரி. இந்த கால்தான் என் அன்னையை, என் தெய்வத்தை, என் தாயை எட்டி உதைத்தது. பாவத்திற்கு காரணமாக இருந்த கால் இனியும் இருக்கவே கூடாது. என்னை மன்னித்தேன் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அம்மா. எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. பாவம் இன்னும் படுகொலையாகவும் மீண்டு விட்டேன் அம்மா. பெண்ணாசை காரணமாக எந்த காலால் உங்களை உதைத்தேனோ அந்த காலையே துண்டித்து விட்டேன் அம்மா. அவசரப்பட்டு விட்டாய் மகனே. நான் உன் தாய், உனக்காகவே வாழ்கிறவன். நீ அறியாமல் செய்த பிழையை கூடுவாய் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. உங்களால் முடியும் அம்மா. நீங்களோ கோபுரத்தின் கலசம். நீ என்னப்பா சொல்கிறாய் அம்மா? மிருகவரியனாக வாழ்ந்த எனக்கு அந்தோனியாரின் அருள்மொழிகள் ஞானத்தை போதித்தன. அன்னையை உணர்ந்தேன். தாயை மிதித்த காலை தரிப்பதே தகுதி என உணர்ந்தேன். என்னையே தண்டித்துக் கொண்டேன். அந்தோனியாரின் உபதேசம்தான் என்னை இவ்வாறு செய்ய தூண்டினது அம்மா. அந்தோனியார் உபதேசமா உன் காலை வெட்ட செய்தது? கருணை கடலாகிய அவரா இத்தகைய வார்த்தைகளை உபதேசித்தார்? அன்பின் மூலம் அனைத்து உயிர்களையும் நேசிக்கும் அந்த உத்தம சீலரா இப்படி சொன்னார்? கடவுளே, நான் அவரிடமே முறையிடுகிறேன். இவனை பெற்ற பாவத்துக்கு பரிகாரம் கிடைக்க வேண்டுமானால் நான் தான் அவனை சுமக்க வேண்டும். விடுங்க.
திருந்தி விட்டேன் சுவாமி, நான் திருந்தி விட்டேன் சுவாமி, நான் திருந்தி விட்டேன். நாகம் காலை வெட்டிக் கொண்டார். ஆமாம் சுவாமி, பாவக்கரையை போக்க நாகம் தற்காலையே வெட்டிக் கொண்டார். இறைவன் குற்ற தீர்ப்பை ஏற்றுக்கொண்டதன் மூலம் அவன் உள்ளம் பரிசுத்தமாகிவிட்டான். அதிகமான சந்தோஷமும் மன நிறைவு ஏற்படுத்தாது.
என்னவோ கல்யாணம் மருமக பேரப்பிள்ளையே இப்ப என்ன சொல்ற? நம்ம கையில என்னங்கப்பா, நீ இல்லாம உங்க தாத்தா போயதே போகல. சகல சொத்துக்களுக்கு நீங்க தான் பழிய மாற்றின் மேல போட்டு என்னைக்குமே திரும்பாம செஞ்சிடலாம். யாரோ பலகாத தூரத்துக்கு அப்பா அரசரை எப்படி நம்ப வச்சிடலாம்? நீங்க இப்ப என்ன சொல்றீங்க? அப்படின்னா ரோட்டிய கொலை செய்து மாட்டியின் தோட்டத்தில் புதைத்து நாமே நேரில் பார்த்ததாக பொய் காட்சி சொல்ல சொல்றேன் இல்லையா? என்னங்க குழந்தைதான் பிறந்தநாள் நம்ம என்ன பறிச்சு கொடுக்கலாம்? கொடுக்க வேண்டாம். என்னங்க இது? நாம கொடுக்க வேண்டாம், ரோஜிக்கு எது வேணுமோ எடுத்துக்கணும். என்ன கத்தி வைக்கிறான் மாட்டி?
இன்னும் வரல, இன்னும் வரலம்மா. இவ்வளவு நேரம் என்ன செய்யலாம்? அம்மா பால் சாப்பிடுமா, ரோச்சி வரட்டும், அப்புறமா சாப்பிடுறேன். என்ன
நான் என்ன குற்றம் செய்தேன்? தோச்சி என்ற சிறுவனை கொலை செய்து விட்டீர்கள். தோச்சியை நான் கொலை செய்து விட்டேனா? தோச்சி விட்டாரா? என் தோச்சி என்னை விட்டு போய்விட்டாரா? தோச்சி பெருமை மிக்க அந்தோணியாரின் தந்தை, ஆனால் செய்திருப்பதோ சிறுமை மிக்க செயல். வெரோனிகாவின் மகனை திட்டமிட்டு கொலை செய்து தன் தோட்டத்திலேயே குறைத்து விட்டதாக இவர் மீது குற்றச்சாட்டு. மார்டின், குற்றத்தை ஒப்புக்கொள்ளுகிறீரா? மௌனம் சாதிப்பது சபையை அவமதிப்பதாகும். அரசரின் கேள்விக்கு என்ன பதில்? படுகொலை புரிந்த பின் பாசாங்கியேன். இத்தனை கேள்விகளுக்கும் ஒரே பதில், என் ரோட்சியை நான் கொலை செய்தேனா? கேள்வியை விடையாக இருக்க முடியாது. உண்மையை ஒப்புக்கொள்ளும். அரசே, குற்றவாளிகள் தவறை ஒப்புக்கொண்டதாக வரலாறே இல்லை. கொலையை கண்ணால் பார்த்த சாட்சிகள், கொலையுண்டவனின் உறவினர்கள். அரசர், இந்த கட்டையை பார்வையிட வேண்டும். அது மார்ட்டினுக்கு சொந்தமானது. இது உங்களுடையதுதானே? அவரும் மறுக்கவில்லை. கத்தியில் படிந்திருந்த ரத்தக்கரை இவர்தான் கொலை செய்தார் என்பதற்கு தக்க சான்று. கொலைக்கு காரணம் நான் தான். பூவும் நினைச்சு முகர்ந்த அது பூனாகமா மாறி என்ன கொத்தும்னு நினைச்சு பார்க்கவே இல்லை. எங்க ரெண்டு பேர் குடும்பத்துக்கும் புரோதம் உண்டு. இடையில ஏற்பட்ட நேசம், இவர் விரித்த வஞ்சக வலைங்கிறத அப்ப நான் நினைச்சு பார்க்க தவறிட்டேன். பாசம்னு சொல்லிட்டு என் ஒரே மகன பழி வாங்கிட்டார். சபையோர்களே, உங்கள் அபிப்பிராயம் தண்டிக்கப்பட வேண்டும். ஆம், இவரை போன்றவர்கள் தண்டிக்கப்படாவிட்டால் நீதி அழிந்துவிடும், நேர்மை குறைந்துவிடும். அரசே, செல்வாக்கு படைத்தவர் என்பதற்காக செங்கோல் சாய்ந்து விடாமல் கடுமையான தண்டனை விதிக்க வேண்டுகிறேன். சந்தர்ப்பமும் சாட்சியங்களும் மாற்றினை குற்றவாளி ஆக்குகின்றன. எனவே கடவுள் மீது பாரத்தை போட்டு அவருக்கு மரண தண்டனை விதிக்கிறேன். மரண தண்டனை எனக்கு, மரண தண்டனை மகனே அந்தோனி. இவர்கள் எனக்கு அளித்த தண்டனை உன் பெயருக்கு களங்கத்தை உண்டு பண்ணிவிடுமே. ஒரு குறைகாரனின் மகன் என்ற அவமானத்தையும் ஏழ்மையும் தந்துவிடுமே. இன்று உன்னை போற்றும் இந்த சமுதாயம் நாளை என்னால் உன்னை தூற்றுமே. அழுக்கு மாசுபடிய செய்யவா நான் உனக்கு தந்தையாதே. மகன் தந்தைக்கு செய்யும் உயர்ந்த கடமை. இவனை பெற்றவன் பெரும் பாக்கியவான் என்று மற்றவர்கள் போய வேண்டும். உங்கள் தாய் தந்தையரை போட்டு கண்ணின் மணி போல காத்து நின்று அவர்களுக்கு செய்யும் தொண்டு ஆண்டவனுக்கு அழிக்கப்படும் சதமான காணி. அந்தோனி மகளே, அந்தோனி மகளே, மகளே அந்தோனி, அந்தோனி மகளே, அந்தோனி, அந்தோனி மகளே, அந்தோனி மகளே, அந்தோனி மகளே, அந்தோனி. அந்தோனி மகனே, அந்தோனி, அந்தோனி. ஒரு நிரபராதி தண்டிக்கப்படுவது சமுதாயத்துக்கே இழைக்கப்படும் மிகப்பெரிய தீங்கு. அரசே, அந்தோனியார் நாவன்னை படைத்தவர். அவர் பேச்சில் மயங்கி நீதியை படைத்து விடாதீர்கள். புதைக்க வரவில்லை, சாய்ந்து விட்ட நீதியை எழுப்பவே வந்திருக்கிறேன். தவறான எண்ணம், தெளிவற்ற மனம் மனிதனை பிழைபுரிய தூண்டும். பற்றற்று நீங்கள் உங்களை பெற்றவர் என்பதற்காக பரிவு காட்டுவது தர்மம் அல்ல. எமது குற்றம் என்றுமே பிழை புரிந்ததில்லை. அப்படி என்றால் இவர் செய்த குற்றம் கொலை. இந்த அம்மையாரின் மகனை கொன்றுவிட்டார். அதற்கு ஆதாரம் இதோ இந்த கத்தி. இவர்களை நேரில் பார்த்த சாட்சியங்கள். கொலையை நீங்கள் ஏன் தடுக்கவில்லை? இப்போது பரமசாது போல் தோன்றும் இவர் அப்போது வெறுபிடித்து வெங்கை போல் இருந்தார். பொய் சாட்சியம் சொல்லுகிறவர்கள் நரகத்தில் தீச்சுவளையில் எரிக்கப்படுவார்கள் என்பது வேதவாக்கு. பொய்சாட்சி சொல்லாதிருப்பீர்களா? கொலை களவு செய்யாதிருப்பீர்களா?
பொய்யர்கள் அளித்த சாட்சியம் அன்று வீதியோதனையை சோதனைக்குள்ளாக்கியது. அதனால் தான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பொய்யின் துணை கொண்டு மெய்யை விலை பேச வேண்டாம். மெய்யே பேசும் நீங்கள் இவர் குற்றமற்றவர் என்பதற்கு ஏதாவது சாட்சியம் வைத்திருக்கிறீர்களா? ஆதரவற்றவர்களுக்கு ஆண்டவர் தான் சாட்சி. கொலையுண்டா சிறுவனே சொல்லப்போகும் உண்மைகள் உங்கள் கண்களை திறக்கட்டும். ரோச்சி எழுந்து வா. ஆலயங்கள் எழுப்பப்பட்டன. பாதுவா நகரிலே புனிதருக்கு ஒரு பேராலயம். அங்கிங்கிணாதபடி இங்கும் திருக்கோயில்கள், தேர், திருவிழா. கேட்ட வரம் தரும் கண்கண்ட நாயகனை ஜாதி பேதமின்றி எம்மதத்தினரும் போற்றுகின்றார்கள்.
தீராத நோயினை தீர்த்து வைக்கும் ஞான வள்ளலை மனமார வாழ்த்துகின்றார்கள். கோடி அற்புதங்கள் புரிந்த மகானை கோடான கோடி மக்கள் இதயத்தில் அமர்த்தி வணங்குகின்றார்கள். அவர் இறைவனுடன் சென்றாலும் என்றும் நம்முடனேயே வாழ்கின்றார், வளமான வாழ்வினை தருகின்றார்.